உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். சக்கர நோயில டைப் 2 பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டே வரோம், இருந்தாலும் தெரியாத பல விஷயங்களையும் நாம கத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. பாருங்க, உளுந்தூர்பேட்டையிலேருந்து மேரின்னு கேட்டிருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி டைப் 2 டயபெட்டிஸ் தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது டயபெட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ். இந்த டைப் 2 டயபெட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகளவில் இந்தியா அளவுலேயே ரொம்ப அதிகமாக இருக்குது. 85% மேலே இந்தியாவில் வந்து டைப் 2 டயபெட்டிஸ் தான். இப்போ இந்த டைப் 2 டயபெட்டிஸ் ஒருத்தங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து ஒன்று வந்து பரம்பரைத்தன்மை. இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வந்து பரம்பரைத்தன்மை அதிகம், டைப் 1 டயபெட்டிஸில் பரம்பரைத்தன்மை கிடையாது. இந்த டைப் 2 டயபெட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அம்மா அப்பா ரெண்டு பேர்த்துக்கும் இருந்ததுன்னா 90% அந்த பொண்ணு குழந்தைக்கோ ஆண் குழந்தைக்கோ சர்க்கரை நோய் வரதுக்கு வாய்ப்பு, இது வந்து ஜெனட்டிக் படி. அதே மாதிரி அப்பா அம்மா யாராவது ஒருத்தங்களுக்கு இருந்ததுன்னா 70% வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது, இதுவும் பரம்பரைத்தன்மை, அதாவது ஜெனட்டிக் ஸ்டடீஸ் படி. பட் இது வந்து இதை வச்சு இதுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு சக்கரை நோய் வரணும், அதாவது டைப் 2 டயபெட்டிஸ் நம்மளுக்கு வருங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இது கூட சுற்றுப்புற சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சுற்றுப்புற சூழ்நிலைங்கிறது என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் முக்கியமான ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் எடை, அதாவது எந்த வித உடற்பயிற்சியும் இல்லாமல் எடை கூடுதலாக இருக்கிறது, மனதளவுலேயே உடம்பளவுலேயே ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது, கர்ப்பகால சக்கரை நோய், இதெல்லாம் அதிகமான இது வந்து என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். இது வந்து சக்கரை டைப் 2 டயபெட்டிஸ், அதாவது பரம்பரைத்தன்மையும் இந்த பழக்க வழக்கங்களும் சேரும்போது தான் ஒருத்தங்களுக்கு இந்த டைப் 2 டயபெட்டிஸ் வெளியில் வரும். ஸோ அதனால் பரம்பரைத்தன்மையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சக்கரை நோய் வரப்போகுது வரப்போகுதுன்னு பயப்பட தேவையில்லை. பரம்பரைத்தன்மை இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி முறை, முக்கியமாக உங்கள் உயரத்துக்கு தகுந்த உடல் எடை நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா சக்கரை நோய் வராமல் தடுக்கலாம். பின்னால் ஒரு 10-20 வருஷம் வராமல் கூட நீங்கள் தள்ளி போட முடியும். இப்போ இது டைப் 2 டயபெட்டிஸ் தானான்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை தவிர வேறு எந்த முறையிலையும் உங்களுக்கு இது டயபெட்டிஸ் ப்ளஸ் அது டைப் 2 டயபெட்டிஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறது, வேறு எந்த விதத்துலையும் பண்ண முடியாது. ரத்தத்தில்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த முதல் வித்தியாசம் டைப் 1 டயபெட்டிஸ்க்கும் டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் என்னான்னு பார்த்தோம்னா அந்த எதிர்ப்பு சக்தி ரத்தத்தில் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் அந்த ரத்தத்தில் இந்த எதிர்ப்பு சக்தி இல்லையோ அவங்க எல்லாம் டைப் 2 டயபெட்டிஸ் தான். அவங்க உணவு கட்டுப்பாட்டில் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இன்சுலின் போடுறவங்களாக இருந்தாலும் சரி, டைப் 2 டயபெட்டிஸ்லேயும் நிறைய பேர்த்துக்கு இன்சுலின் தேவைப்படும். ஏன்னா அவங்களுக்கும் கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி குறைஞ்சிருக்குமே தவிர பூர்ணமாக டைப் 1 டயபெட்டிஸ் மாதிரி சுத்தமாக நில்லா இருக்காது. அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருக்காது, ஆனால் கொஞ்சமாக இருக்கும். ஆனால் என்ன ஆகும்னா சில நாட்களில் அவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு கீழே குறைஞ்சி போச்சுன்னா மாத்திரைகள் வண்டி அவங்களுக்கு வேலை செய்யாதனால இன்சுலின் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டைப் 2 டயபெட்டிஸ்னால் அவங்க ரத்தத்தில் எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இல்லாதவங்க தான் டைப் 2 டயபெட்டிஸ்னு நம்ம சொல்லுவோம். இந்த டைப் 2 டயபெட்டிஸ் ஒருத்தவங்களுக்கு வந்துடுச்சுன்னா இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு உணவு கட்டுப்பாடு. உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் உடல் எடை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து உணவு கட்டுப்பாட்லேயும் உடற்பயிற்சியிலையும் எடையை குறைச்சாலே அதே இது முத வாட்டி சக்கரை நோய் இருக்கவங்களோட சக்கரை மாத்திரைகள் எல்லாமே நிறையா குறையும். உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி கூட அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸில் மாத்திரைகள் வேலை செய்யும். டைப் 1 டயபெட்டிஸில் சொன்ன மாதிரி உங்களுக்கு மாத்திரைகள் அங்கே வேலை செய்யாது. ஏன்னு சொன்னால் கணையத்தில் இன்சுலினே கிடையாது. ஆனால் டைப் 2 டயபெட்டிஸில் கணையத்தில் இன்சுலின் இருக்குது, ஆனால் பூர்ணமாக இருக்காது, எவ்வளோ தேவையோ அவ்வளோ இருக்காது, கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். அதனால் மாத்திரைகள் இவங்களுக்கு நல்லா வேலை செய்யும். மாத்திரைகள்னு எடுத்துக்கிட்டால் முக்கியமாக ரெண்டு வகையாக செயல்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா கணையத்துக்குள்ளே போய் கணையத்துலேருந்து இன்சுலின் அளவை தூண்டி ஓரளவு சக்கரை கம்மியாக இருக்கிறது வந்து சர்க்கரை அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி இன்சுலின் அதிகம் பண்ணுறதுனால சர்க்கரையை கம்மி பண்ணும். ரெண்டாவது நம்ம உடம்பில் இருக்க இன்சுலினை நல்லா வேலை செய்ய வைக்கும். முக்கியமாக இந்த ரெண்டு வகையில் தான் மாத்திரைகள் வேலை செய்யும். இப்போ புதுசாக வேறு மாத்திரைகளும் வந்திருக்கு. அது என்ன பண்ணுன்னா வயிற்றுக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மெதுவாக ஜீரணம் ஆகிற மாதிரி, மாவு சத்து நம்ம குடலுக்குள்ளே மெதுவாக போகிற மாதிரி பண்ணுற மாத்திரைகள் இருக்குது. இன்னொரு புதுவை மாத்திரைகள் என்ன பண்ணுன்னா, நம்ம சிறுநீர் வழியாக வந்து குளுக்கோஸ் நிறையா வெளியில் வந்து போகாமல் சிறுநீர் திருப்பி திருப்பி நம்ம கிட்னி வந்து அந்த குளுக்கோஸை உள்ளே எடுத்துக்கும். அந்த குளுக்கோஸை வந்து எடுக்காமல் திருப்பி சிறுநீர்லேயே வெளியில் போகிற மாதிரி இருக்கிற மாத்திரைகளும் வந்திருக்கு. அதனால் இந்த மாத்திரைகள் எல்லாமே டைப் 2 டயபெட்டிஸில் வேலை செய்யும்.
ஆனால் நிறையா பேர் கேட்குற கேள்வி என்ன, எனக்கு டைப் டூ டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறீங்களே, ஏன் இன்சுலின் போடுறீங்க, ஏன் மாத்திரைகள் வண்டி பத்தாதான்னு நிறையா பேர் கேள்வி கேட்குறது உண்டு. இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை நோய் இருக்கிறவங்க டைப் டூ டயபெட்டிஸ் இருந்தாலும் ஆராய்ச்சியில் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு டைப் டூ டயபெட்டிஸ்னு ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போதே அவங்களுக்கு 50% வந்து இன்சுலின் உற்பத்தி கணையத்தில் குறைஞ்சி போச்சு. ஆனால் அவங்களுக்கு சில பேர்த்துக்கு நாளாக இந்த இன்சுலின் குறைபாடு குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறதும் ஆராய்ச்சியில் தெரியுது. அதனால் நீங்கள் டைப் டூ டயபெட்டிஸாக இருந்து உங்களுக்கு 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா, கணையத்தில் இருக்க இன்சுலின் அளவு குறையும் போது உங்களுக்கு வந்து அந்த மாத்திரைகள் பயன்படாமல் போகலாம், இல்லை தேவைக்கு அந்த கண்ட்ரோல் கட்டுப்பாடு அதிலிருந்து வராமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாத்திரைகள் வந்து ஒரு டோஸ் தான் கொடுக்க முடியும். அந்த டோஸுக்கு மேலே போச்சுன்னா இன்சுலின் போட்டு தான் உங்கள் சக்கரை அளவை கம்மி பண்ண முடியும். இந்த இன்சுலின் போடுறது டைப் டூ டயபெட்டிஸில் தற்காலிகமாகவும் இருக்கலாம், அதான் இன்டர்மீடியன்ட் இன்சுலின்னு சொல்லுவோம். தேவை, அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ரேஷனுக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு இன்சுலின் தேவைப்படும், இல்லை வேறு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை உடம்பில் ஏதாவது அடிபட்டு அந்த சமயத்தில் புண்ணு இருக்க சமயத்தில் உங்களுக்கு இன்சுலின் போட்டு அந்த ஆப்ரேஷன் புள்ளெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் திருப்பி மாத்திரையாக மாற்றிக்கலாம். இதை இன்டர்மீடியன்ட் இன்சுலின் தெரப்பின்னு சொல்லுவோம். சில பேர் பல வருஷங்களாகி அந்த இன்சுலின் உற்பத்தியே கணையத்திலேருந்து சுத்தமாக போயிடுச்சுன்னா, அவங்களுக்கு கொஞ்ச நாள் மீதி இருக்க நாள் பூரா இன்சுலினும் போடணும், கூட மாத்திரையும் தேவைப்படும். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு எவ்வளோ உடம்புல இன்சுலின் இருக்குது, இன்சுலின் போடுறது அவசியமா இல்லையா, மாத்திரைகள் நல்லா வேலை செய்தாங்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லை இன்சுலின் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அதாவது இன்சுலின் இருக்குது அது சரியாக வேலை செய்யலையா, இல்லை கணையத்துலேருந்து இன்சுலினே கிடையல இல்லையா குறைஞ்சிருக்காங்கிறதெல்லாம் நம்ம இரத்த பரிசோதனை மூலயமா கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சு ஒருத்தங்களுக்கு மாத்திரைகளே போதுமா, இல்லை மாத்திரைகள் வந்து கட்டுப்படுத்தாதான் இன்சுலின் போட்டால் தான் உங்கள் சக்கரை கட்டுப்படுத்துமாங்கிறது டைப் டூ டயபெட்டிஸில் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் முக்கியம் வந்து நீங்கள் ஊசி போடுறீங்களா, மாத்திரை போடுறீங்களா, இல்லை நீங்கள் சர்க்கரையை நல்லா கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்களா, எந்த முறை உங்களுக்கு நல்லதோ அதுபடி நீங்கள் நல்லா கட்டுப்பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா சர்க்கரை நோயினால் எந்த பின்விளைவுகளும் வராது, டைப் 2 டயபெட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம்.